வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழ் சேனல்ல பாக்குறது என்னன்னா மூலிகைகளை பத்தி தாங்க. நிறைய நம்மளுடைய சேனல்ல நிறைய மூலிகைகளை பற்றியும் நிறைய வந்து மருத்துவ குறிப்புகளை பத்தியும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். அதை தொடர்ச்சியா நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதான் முதல் முறையா நம்மளுடைய வகை தமிழ் சேனல்ல பாக்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். மூலிகை அப்படின்னாவே எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது அப்படிங்கறது தாங்க. சோ நம்ம சேனல்ல நிறைய மூலிகை வகைகளை போட்டிருக்கோம். அதனுடைய தொகுப்பா தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, நம்ம முன்னோர்களை சொல்லணும் அப்படின்னா எதுக்குமே வந்து நாட்டு மருந்து தாங்க யூஸ் பண்ணுவாங்க. டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிறது தான். எல்லாத்துக்கும் கை வைத்தியம் அப்படிங்கிறதும் ஒன்று வச்சுருந்தாங்க. வீட்டிலேயே குணப்படுத்திக்குவாங்க. தீராத வியாதிகளை கூட வீட்டிலிருந்தே சக்தி வாய்ந்த மூலிகைகள்லாம் பயன்படுத்தி குணப்படுத்தியிருக்காங்க. அந்த மூலிகை வரிசையில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வசம்புங்க. முக்கியமாக குழந்தைங்க இருக்கிற இடத்துல வசம்புலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்று வலி, ரத்த பித்தம், மலை, கிருமி இந்த மாதிரிலாம் விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வசம்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதனால தான் டெய்லியும் வந்து வசம்பு வந்து உரைச்சி கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து தூதுவளை. தூதுவளை பற்றி தெரியாதவங்களுக்காக தூதுவளை ரசம் எப்படி செய்கிறது நம்ம சேனலில் போட்டிருக்கோம். சளி, இரும்பல், ஆஸ்துமா பிரச்சனை, சுவாச பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் தாராளமாக தூதுவளையை கொதிக்க வச்சு குடிக்கலாங்க. ஸோ தூதுவளை எப்படி இருக்கும், அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். சளி இரும்பல் இருந்ததா மறக்காமல் இந்த தூதுவளை ரசத்தை வச்சு குடிங்க. அடுத்து நம்ம வீட்டு அருகாமையிலே வேஸ்ட்டாக கிடக்கக்கூடிய அருகம்புல் தாங்க. அருகம்புல்ல இவ்வளோ நன்மைகளாக அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். முக்கியமாக மூளை சம்பந்தமான பிரச்சனை, அல்சரு, அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்டு இவங்க எல்லாமே இந்த அருகம்புல் ஜூஸை வந்து குடிக்கலாம். இந்த அருகம்புல் ஜூஸை எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி சர்க்கரை நோய் சம்பந்தமான நோய்களுக்கு இந்த அருகம்புல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட்டை குறைக்கணும்பா அப்போ அருகம்புல் ஜூஸை குடிங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கு. சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் வாயு தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னாலும் வயிறு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமலாக இருக்குது, வயிறு வந்து உப்புசமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா சுக்கு டீ இந்த மாதிரிலாம் வச்சு குடிக்கலாம். இந்த மாதிரி பயன்படுத்தினீங்க அப்படின்னா வாயு சம்மந்தமான, அதாவது வயிறில் வாயு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்கு இது ஒரு துணையாக இருக்கும். அடுத்து வர வரிசையில் திப்பிலி. இது சளி, காய்ச்சல், அதுக்கப்புறம் வாயு பிரச்சனை இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இது திப்பிலியை வந்து பயன்படுத்துவாங்க. சுக்கு, திப்பிலி அப்படிங்கிறது எல்லாமே வீட்டில் அத்தியாவசியமாக இருக்க வேண்டிய மூலிகை பொருள். அடுத்து நம்ம சமையல் அறையிலே இருக்கக்கூடிய வெந்தயம். வெந்தயம் அப்படின்னாவே பித்தம், உடல் சூடு, சர்க்கரை நோய்க்கு நல்ல ஒரு சிறந்த மருந்து. அது மட்டும் கிடையாது, நிறைய வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுப்போக்கு உடனே நின்றோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு கூட கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த வெந்தயத்தை வந்து தாராளமாக உணவில் சேர்த்துட்டு வரலாம். உணவில் அப்படிங்கிறதோட டெய்லி ஊற வச்சு அதை சாப்பிடவும் செய்யலாம். சர்க்கரை நோய்க்கு என்னென்ன விதமான மருந்துகளை சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து கீழாநெல்லி. கீழாநெல்லி அப்படின்னாவே மஞ்சள் காமாலை, வயிறு சம்மந்தமான பிரச்சனை, அல்சர், இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே கீழாநெல்லி சிறந்த தீர்வு. கீழாநெல்லியை மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க எப்படிலாம் சாப்பிடணும், கண்டிப்பாக குணமாகும் அப்படிங்கிறத நம்ம வந்து ரியல்டிக்காக உணர்ந்த உண்மை. அதையும் நம்ம வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மஞ்சள் காமாலை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து ஆவாரைங்க. ஆவாரை பார்க்காதவங்களே இருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக சிலருக்கு தெரியாமலே இருக்கலாம். ஆவாரம் பூவினுடைய நன்மைகளை சொல்லிகிட்டே போகலாங்க. அவ்வளோ நன்மைகள் நிறைந்த இந்த ஆவாரம் பூவில் எப்படிலாம் சாப்பிட்லாங்கிற விஷயங்களும் இருக்குது. இந்த ஆவாரை வந்து மலச்சிக்கல் பிரச்சனை, வாதம், உடல் சூடு, சர்க்கரை நோய் அத்தனைக்கும் இந்த ஆவாரம் பூ ஜூஸ் வந்து ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது. சூப்பாகவும் தயார் பண்ணி சாப்பிட்லாம், அது ஜூஸாகவும் சாப்பிட்லாம். ஸோ இதை பற்றிய வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குங்க, அதையும் நம்ம லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து முடக்கத்தான். முடக்கத்தானாவே மூட்டு பிடிப்புக்கு எல்லாத்துக்குமே இந்த முடக்கத்தான் கீரையை தான் பயன்படுத்துவாங்க. நிறைய பிரச்சனை இருக்கிறவங்க இந்த முடக்கத்தான், அதாவது மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த முடக்கத்தானை சூப்பாவோ இல்லை ஜூஸாவோ பயன்படுத்தி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மூட்டு வலி எல்லாமே சரியாயிருங்க. ஸோ இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த மூலிகைகள் எல்லா பற்றியும் நம்மளுடைய வீடியோவாக நான் மேக் பண்ணி போட்டிருக்கோம். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் முழுவதுமாக மருத்துவம் சம்மந்தப்பட்ட அனைத்து குறிப்புகளையும் கொடுத்துட்ருக்கோம். ஒருவேளை நீங்கள் பார்க்கலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு, பார்த்து பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இது part 1 தான், part 2 வீடியோ கண்டிப்பா அடுத்து வந்துட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பத்தாவது பக்கத்தில் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும்.